Dr. APK Abdul Kalam. Dr. Abdul Kalam அவர்கள் இந்தியாவின் 11வது குடியரசு தலைவர் ஆவார் மற்றும் இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானி ஆசிரியர் மற்றும் சிறந்த தன்னம்பிக்கை பேச்சாளர் என பல பணிகள் புரிந்துள்ளார். அப்துல் கலாம் அவர்கள் இந்திய அறிவியல் தந்தை எனவும் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் எனவும் அனைவராலும் அழைக்கப்படுவார். அப்துல் கலாம் அவர்கள் கூறிய சிறப்பான சிந்தனைகள் சில. சிந்தனை ஒன்று, நீ அழுது உன் தாய் சிரித்த தினம் உண்டெனின் அது உன் பிறந்த நாளாக மட்டுமே இருக்கும். சிந்தனை ரெண்டு, கனவு காண்பவர்கள் அனைவரும் தோற்பதில்லை, கனவு மட்டும் காண்பவர்கள்தான் தோற்கிறார்கள். சிந்தனை மூன்று, ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையுமல்ல, உன்னைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே. சிந்தனை நாலு, ஒரு நல்ல புத்தகம் 100 நல்ல நண்பர்களுக்கு சமம், ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கே சமம். சிந்தனை ஐந்து, வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். சிந்தனை ஆறு, அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். சிந்தனை ஏழு, கிளி வளர்த்தேன் பறந்துவிட்டது, அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்துவிட்டது. சிந்தனை எட்டு, ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணரும் தருணத்தில் புத்திசாலியாகின்றான், ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்று பெருமிதம் கொள்ளும் தருணத்தில் முட்டாளாகின்றான். சிந்தனை ஒன்பது, துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்துவிடு, ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடத்தை மறந்துவிடாதே. சிந்தனை பத்து, உன் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே, ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு. சிந்தனை பதினொன்று, உலகுக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்கின்றனர் பலர், ஆனால் தனக்கு ஏற்றாற்போல் உலகையே மாற்றிக்கொள்கின்றனர் சிலர். சிந்தனை பன்னிரண்டு, நீங்கள் உறங்கும் போது வருவதல்ல கனவு, உங்களை உறங்க விடாமல் செய்வதே கனவு. சிந்தனை பதிமூன்று, உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகுக்கு அறிமுகம் செய்து கொள். சிந்தனை பதினான்கு, சோதனைகளை மீறிய சாதனையில்தான் மகிழ்ச்சி இருக்கின்றது. சிந்தனை பதினைந்து,
கஷ்டம் வரும்போது கண்களை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்களை திறந்து பார், அதை வென்றுவிடலாம். சிந்தனை 16. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதுமே மண்டியிடுவதில்லை. சிந்தனை 17. இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றில் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கைகளில் தான் உள்ளது. சிந்தனை 18. ஒருமுறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் ஆசை, பலமுறை வந்தால் லட்சியம். சிந்தனை 19. கனவு காணுங்கள். கனவுதான் சிந்தனையாகவும் சிந்தனைதான் செயலாகவும் மாறுகிறது. சிந்தனை 20. மாணவர்களின் மிக முக்கியமான இலக்கணம் கேள்வி கேட்பதே. சிந்தனை 21. முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுத்து விடாதே. அடுத்த முறை தோல்வியுற்றால் உன் முதல் வெற்றி அதிர்ஷ்டத்தால் தான் கிடைத்தது என்பர். இன்றைய தினம் டாக்டர் அப்துல் கலாமுடைய சிந்தனைகளை வழங்கியிருந்தோம். இந்த சிந்தனைகள் உங்களுக்கு பிடித்திருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். காண்பியத்திற்காக குஜேந்தன்.